ஓம் சரவணா பவா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் எனது குருநாதரின் பொற்பாத கமலங்களையும் பணிந்து இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் வருகிற 2023 12 ராசிக்கும் சனிப்பெயர்ச்சியால் நடைபெறவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெள்ள தெளிவாக காணவிருக்கிறோம். சனிப்பெயர்ச்சினாலே நம்ம அஞ்சுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சனிப்பெயர்ச்சியாக சனி நமக்கு என்ன செய்வாரோ என்ற அச்சம் அனைவருக்கும் இருக்கும். யாருமே வந்து அந்த அச்சம் கொள்ள வேண்டாம். ஏன்னா சனியானவர் விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம், கர்ம காரகன்னு சொல்கிறோம். இதை இவர் செயல்படுத்துவதற்கு இரு கிரகங்கள் துணை புரிகின்றன. அவங்க தான் வந்து நம்ம பிக்பாஸ் நாயகர்கள். அவங்க இல்லாட்டி இதை வந்து இவர் செயல்படுத்த போகிறது கிடையாது. பிக்பாஸ் நாயகர்களான ராகுகேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒவ்வொரு ராசியில் பயணிப்பாங்க. அந்த ராசிகள் நமக்கு என்ன பாவமாக வருகிறதோ அதை தொட்டு அவங்க வந்து ரைட்டப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை ரைட்டப் பண்ணிவிட்டு நம்ம சனி பகவான்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் வந்து டாக்டர் பார்க்குற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்மளுக்கு மருந்து எழுதிடுவார். அதை எப்படி எழுதுவார்? 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு வரக்கூடிய, அஷ்டம சனி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நாம் செய்த ஊழ்வினைக்கு ஏற்றாற் போல் நன்மையான பலன்களா தீமையான பலன்களான்னு ரைட்டப் பண்ணிடுவார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், 7.5 சனி வந்துருச்சு அதனால தான் என் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்றைக்கும் நேர்மையான வழியில் சத்திய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு செல்லும்பொழுது சனி பகவானை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட இந்த சிறப்பான சனிப்பெயர்ச்சி வருகின்ற தை மாதம் 2023 ஜனவரி 17 செவ்வாய்க்கிழமை மாலை 4:10 அளவில் நடைபெறவிருக்கிறது. இவர் கால சக்கரத்தின் 10 இடத்திலிருந்து கால சக்கரத்தின் 11 இடம் எனும் வரவுஸ்தானமாகிய லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது ஒரு காற்று ராசி. அங்கு அவர் ஆட்சி மூல திரிகோணம் பலம் அடைகிறார். சனி மந்தன் அல்லவாமா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். இந்த காலகட்டம் அவர் வேகமாக செயல்படுவார். சனியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு செயல்பாடை கொடுக்குற வரைக்கும் இவன் இதற்கு தகுதியானவன் தானா என்று சோதனைகளை செய்வார். அதற்கு பிற்பாடு அந்த செயல்பாட்டை நம்மளுக்கு கொடுத்த பிறகு, அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்த பிறகு அதை நம்ம தக்க வைத்து கொள்கிறோமா, அதற்காக நம்ம சரியான முறையில் நடந்து கொள்கிறோமா, உழைக்கிறோமா என்பதையும் அவர் கண்காணிப்பார். அப்படி நம்ம சிறப்பாக செயல்படும் பொழுதுதான் அந்த பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால்தான் சனி பகவான் வந்து தாமதமாக கொடுப்பார். ஏன்னா சனைச்சரன், அவர் வந்து சனைச்சரன், மெதுவாக நகர்பவர். அதனால் அவருக்கு சோம்பலை களைத்து உழைக்கும் பொழுது தான் சனியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவார். நான் பல மாத பதிவுகள்லாம் சொல்லுவேன், சனி என்பவர் தொழிற்காரகன், நீங்கள் சோம்பலை களைத்து உழைக்க முற்படும் பொழுது அவர் சிறப்பாக செயல்படுவார். ஏதாவது ஒரு செயலை செய்து கொள்ளணும், இது கொண்டே இருக்கணும், இல்லைன்னா அவர் வந்து நம்ம முடக்கி போட்டுருவார் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏற்பட்ட சனி பெயர்ச்சி வந்து நம்ம திருக்கணிதம் வந்து துல்லியமாக இருப்பதனால நம்ம திருக்கணித முறைப்படி பின்பற்றுவதனால் வருகின்ற ஜனவரி மாதம் இந்த பெயர்ச்சி நடைபெறவிருக்கிறது. ஆலயங்களெல்லாம் பெரும்பாலும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பின்பற்றுவாங்க. அதனால் வந்து வாக்கிய கழுதப்படி நமக்கு மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெறவிருக்குது. பங்குனி 15 மார்ச் 29 புதன்கிழமை அன்று நடைபெறவிருக்குது. அதனால் நமக்கு திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெளிவாக காணவிருக்கிறோம். பதிவின் இறுதியில் இதற்கான பரிகார முறைகளும் சாத்வீக முறையில் எப்படிலாம் நம்ம நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் விரிவாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு வர இருக்கின்ற 2.5 ஒரு சிறப்பான காலம். இந்த காலகட்டங்களில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சிறப்பான அடித்தளத்தை அமைத்து கொள்ளலாம். சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர், அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு சிறப்பான நிலையில் இருந்து அப்படின்னும் பொழுது மற்ற நவகிரகங்கள் கை கொட்டி கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்க்க செய்யும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி ஒரு சிறப்பான பெயர்ச்சின்னு சொன்னால் அது மிகவே கிடையாது. விருச்சிக ராசி விருச்சிக ரகணத்திற்கான சனி பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு சனி 3-4 உடையவர் 4 இடத்திற்கு வந்து ஆட்சி புரிகிறார்.
ஆட்சி புரிவார், ஆட்சி செய்வார். இதை வந்து நாளில் சனி சிறப்பாக இருக்கும்போது அது சசமகா யோகம்னு சொல்லுவோம். இந்த சசமகா யோகமும் விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணும், அதே போல் இது செவ்வாயின் வீடு, சனி எங்களுக்கு நல்லது செய்வாராமா, அர்த்தாஷ்டம சனியாக வருகிறாரே என்பவருக்கெல்லாம் இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பாடம் வந்து கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நாலாம் இடத்தில் வந்து அமர்ந்து அவர் 6-10 ராசியை பார்ப்பார். இந்த காலகட்டம் சோம்பலை மட்டும் கொஞ்சம் கலைச்சிடணும், சோம்பலை குழப்பம் இதை மட்டும் கலைத்து விட்டு ஒரு தடவைக்கு இரு தடவை யோசனை செய்து ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் லாவகமாக இந்த 2.5 வருடங்களை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடை, ஒரு வலி, ஒரு பிரச்சனை இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட அவர் தான் வெற்றியை கொடுக்க போகிறார். பிரச்சனையை கொடுக்குறவரே உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்க போகிறார். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சியாக இருக்கிறார், அதுவும் காற்று ராசி, வேகமாக செயல்படுவார். இந்த காலகட்டம் கெரியர், இப்போ தசாபுதிலாம் சிறப்பாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு இடத்துக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், குடும்பத்தை வச்சு பிரிஞ்சு இருப்பது செய்வது இதெல்லாமே இருக்கும். தொழிலில் வந்து ரொம்ப ஒரு பதவி மாற்றம் கிடைச்சாலும் ஒரு புது இடத்துக்கு போனாலும் அந்த சூழ்நிலை கேட்டா போல நம்மளை மாற்றிக்கொள்ளணும். வேலையில் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம். இதே ஒரு 4 வேலையாளை வச்சு செய்யணும்னா அந்த வேலையாள்கிட்ட ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவது, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறோம், இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கோம், உடன் பணிபுரிபவர்கள், மேல் அதிகாரிகள் இவங்களுடைய ப்ரெஷரும் இருக்கும். இதையும் இந்த காலகட்டம் அனுசரித்து செல்லணும். வேலை செய்கிற இடங்களில் நம்ம அந்த வேலையை ப்ராப்பராக செஞ்சோம்னா வேலையில் நாட்டம் இருக்காது. ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு தொய்வு நிலை ஏற்படும் அல்லவா? அதை மட்டும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்கள் உடல் நல்லா கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மனம் சோர்வடைந்தால் அந்த உடல் சோர்வடைஞ்சிடும். எல்லாத்துக்கும் அந்த மனசு தான் காரணம். சந்தோஷமாக இருந்தால் ஆக்டிவாக இருப்போம், சோகமாக இருந்தால் அந்த ஆக்டிவ் வந்து நம்மக்கிட்ட கம்மியாகிடும். இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருப்பதனால உங்களுக்கு தாய் வழி உறவுகளுடன் ஒரு கருத்து வேறுபாடு, தாயோடையே ஒரு கருத்து வேறுபாடு. இந்த காலகட்டம் எதையும் மௌனம் சர்வார்த்த சாதகன் போயிடுங்க. உறவுகள்கிட்ட, தாய் வர்க்கத்துக்கிட்ட, இல்லை தாய் வர்க்கத்துக்கிட்ட போய் ஒரு சொத்து கேட்கறதுலாம் இந்த காலகட்டம் கேட்க வேண்டாம். இந்த 2.5 வருடங்களை பக்குவமாக கடந்து வந்துருங்க. ஒரு சிலர் வந்து ஒரு டிராவல்ஸ் தொழில் வச்சுருப்பீங்க, அதில் வண்டி வாகனங்கள் வந்து ஒரு பழுதடைவது, ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் உங்களுக்கு கேட்ட நேரத்துக்கு உங்களுக்கு அந்த வேலை முடியாமல் அதில் வந்து ஒரு தொழில் விளையாடுந்து எதிர்பார்த்த லாபம் அங்கே இல்லாமல் போவது, இதெல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இந்த காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையை தான் நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், உடல்நிலையும் மனநிலையும் கொஞ்சம் சிறப்பாக வைத்துக்கொள்ளணும். வீடு, மனை, வாகன யோகமும் அமையும். ஏன்னா 4 தொடர்பு கொள்ளும்போது தான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். ஒரு வண்டி வாகனங்களுக்கு பழுதாவது பார்க்கணும், தசாபதி சரையில்லைன்னா பழுது பார்க்க போகிறோம். சனி சிறப்பாக இருந்து நம்மளுக்கு யோகத்தை கொடுத்தா நல்ல ஒரு வீடு, வாசல், வண்டி வாகனம், பழசை கொடுத்து பூசை மாத்திரம் தான் வாங்க போகிறோம். டாக்குமெண்ட் விஷயங்களை கவனம் தேவை. ஏன்னா இவர் ஒரு பிரச்சனையையும் மன வலியையும் ஏற்படுத்தி அதற்கப்புறம் சரி செய்வார்னும். அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இவர் வந்து செவ்வாயுடைய வீட்டுக்கு பகை வேறு, ஆனால் அவர் ஆட்சி பெற்றுட்டார். 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சியாக இருக்கும்போது அவர் அந்த யோகத்தையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன பண்ணுவார் சனி? ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பதிவுகளில், அவர் நம்ம இந்த செயலுக்கு தகுதியானவன் தானா, இவன் அந்த செயலை ஒழுங்காக செய்கிறானா என்பதற்கான சோதனையை வைப்பார். அந்த சோதனையில் வென்றுட்ட பிறகுதான் அந்த செயலை கொடுப்பார். அந்த செயலை கொடுத்த பிறகு அந்த செயலை நம்ம பக்குவமாக வச்சுக்கோமா, அதற்கான முழு ஈடுபாட்டோடு செயல்படுகிறோமா என்பதை இந்த காலகட்டம் வாட்ச் பண்ணுவார். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் தொடங்கணும், தொழிலில் முதலீடு பண்ணணும், நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்குமா, அந்த தொழில் நம்மளே புதுசாக ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்லாம், ஒரு தொழிலை வந்து ஒரு முதலீடு பண்ணோம், விரிவுபடுத்த இந்த சிந்தனையெல்லாம் ஓடும். இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை இந்த காலகட்டம் செய்யலாமான்ற ஒரு ஆய்வை வந்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை சார்ந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தொழிலுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது, அதை வந்து கிடைக்கிறது, ஒரு இடமாற்றம் ஏற்படுவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகள் நலன் சார்ந்து அவங்களுக்கு ஒரு படிப்பு, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் இல்லை என்ற சொல்லில்லை, எந்த வயதினருக்கும் தொழில் இல்லை நான் வீட்டில் இருந்தேன்னு சொல்லக்கூடிய நிலை கிடையாது. தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் கிடைக்கும், தொழிலுக்காக ஒரு மாற்றம் உண்டு, இதையெல்லாமே கொடுத்துருவார். இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்கள்லையும் நம்ம குடும்ப உறவுகள்லையும் நம்ம உடல்நிலையிலாம் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த இடத்துலையும் நம்ம ஃப்ரீயாக போகிறோம், இப்போ பைபாஸில் போகிற மாதிரி ஃப்ரீயாக போகிறோம்ல, சந்து பொந்து அப்படின்னு போகிற மாதிரியும் ஒரு தடையை ஏற்படுத்தி நின்று நிதானமாக கவனித்து போகணும். இந்த காலகட்டம் ஒவ்வொரு செயலையும் வந்து நம்ம யோசனை பண்ணி செய்யணும். நியாயமான வழியில், நேர்மையான வழியில் செல்லும்பொழுது அவர் வந்து நம்மளுக்கு சிறப்பாகவே பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து தொழில்காரகன், அதனால் இந்த காலகட்டம் தொழிலில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம சமாளிக்க கற்றுக்கொள்ளலாம். இதே தசாபதி சரியில்லையா, தொழிலை வேலையை விட்டு வந்துடணும், வந்துடக்கூடாது. அங்கே ஒரு மேலதிகாரி ப்ரெஷரு, உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஆனால் தொழிலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இந்த காலகட்டம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம புத்தியையும் நம்மளுடைய செயல்பாட்டையும் நம்ம சிறப்பாக இந்த காலகட்டம் வந்து நம்ம செயல்படுத்தணும். ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் உண்டு, கடன் உண்டு, எதிரி உண்டு. எங்கேருந்து முளைப்பாங்கன்னு தெரியாது. கடன் வந்து நம்ம சக்திக்கு மீறி, நமக்கு தகுதிக்கு மீறி வாங்கிவிடக்கூடாது. தொழிலில் போடுறேன், இல்லை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, இல்லை பிள்ளைங்களுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சக்திக்கு மீறி போகும்போது அங்கே பிரச்சனையாக ஆகிடும். நோய் ஒரு ஏற்கனவே ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு நம்ம உடலுக்கும் ஒரு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆறில் ராகுவும் உட்கார்ந்து கேதுவும் உட்கார்ந்துருக்கனால ஒரு சின்ன உடல் 12 கேது, இவங்கெல்லாம் ஸ்கேன் எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்படாதவங்க. ஆனால் இந்த காலகட்டம் உடல்நிலையில் ஒரு சின்ன உபாதை வந்தால் வயதில் மூத்தவங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆறில் இருக்கக்கூடிய ராகு உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி பொருளாதார வருவாய் இருக்கும், உங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிடும். தொழிலால் வந்து உங்களுக்கு நிறைய அந்த வேலை பலு, இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிச்சு கொடுத்துரு, இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துரு, நீ செஞ்சாலும் இந்த வேலை ப்ராப்பராக இல்லை, இன்னொரு தடவை செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதனை பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவர் ரெடி பண்ணுவார் அப்படின்ற நோக்கில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி எங்களை அலைய வைக்குமா, எங்களுக்கு வந்து செயல்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு செய்ய வைக்குமா அப்படின்னு வந்து நாங்கள் ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கோம். நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் பின்பு ஜெயத்தை கொடுக்க போகிறவரும் அவரே தான். இந்த காலகட்டம் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ரொம்ப கவனம் விவேகத்துடன் செய்யணும். வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், எண்ணெய் வித்து போன்ற தொழில், இந்த கழிவுகளை வந்து அகற்றுறது செய்யறது, அதை எடுத்து விற்கிறது, இந்த தொழில் செய்யவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் வந்து வயதில் மூத்தவங்க, உங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு உங்கள் பூர்வீகத்தில் ஒரு முன்னோருடைய சொத்து ஒரு சிலருக்கெலாம் கிடைக்கப்படுவது, அதில் வந்து நான் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது. ஏன்னா சனி 4 இடத்தை தொடர்பு கொள்ளும்போது தான் ஒரு வீடு வாசல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும். குடும்பத்திலையும் உங்களுடைய உறவுகள்லையும் 3வது நபர் தலையீடு இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்க. திருமணம்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 10 இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், கர்மகாரகன் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு முயற்சிகள், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்ததுக்கு ஒரு பலன் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்ன எல்லாமே டக்குன்னு முடிஞ்சதுன்னு இருக்காது. ஒரு பிரச்சனையையும் ஒரு தடைத்த ஒரு தடவைக்கு 2 தடவை அலையணும் செய்யணும். ஒரு மனசோர்வு உடசோர்வை கொடுத்து நீ பண்ணுறியா, அதை அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த இடத்துல நம்ம சோம்பி போய் உட்காந்துடக்கூடாது. நீ அதற்கு தகுதியானவன் தானா, நான் இப்போ கஷ்டம் கொடுக்குறேன், நீ அந்த வேலையை செய்கிறியா இல்லையான்றதை அவர் வாட்ச் பண்ணுறாரு. அதற்காக இந்த காலகட்டம் நம்ம கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துட்டு அங்கே ஒரு சொல்லு ஒரு கூடை நம்ம வாங்குகிறோம், இல்லை ஒரு அசிங்கப்படுறோம், ஒரு அவமானப்படுறோம், ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் நம் கர்மா கழிகிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள் பொழுது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதை கண்டும் துவண்டு விடாமல் தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை சிறப்பாக கடந்து வந்துடலாம். 2.5 வருடங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு தடை, தாமதம், வலி, வேதனை இவற்றை கொடுத்தாலுமே அது தசாபுதி சிறப்பு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் தாக்கத்தை காட்டும். இதே தசாபுதி நல்லா இருக்குதுங்கன்னா ஆஸ் யூஷுவல் கோயிங் ஆன் உங்களுக்கு ஒரு வேலையில் மாற்றம், ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, உங்களுக்கு அங்கே பிஆர் கிடைப்பது, மாணவர்களுக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பது, இதெல்லாமே வந்து ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது, இதெல்லாமே ரொம்ப கிடைச்சிரும். இந்த காலகட்டம் ராசியை பார்க்கறதுனால சோம்பி போயிடாதீங்க, குழம்பி கொள்ளாதீங்க. நல்ல இறை வழிபாடு, கோளறு பதிகத்தை தினமும் படித்து கொண்டு வரும்பொழுது நவ கிரகங்களும் உங்களுக்கு கைகொட்டி கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யவே காத்து கொண்டிருக்கும். அதனால் தொழில் செய்கிற இடங்கள்லையும் உறவுகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு திருமணம், தொழில், உங்களுக்கு குழந்தை பேர், வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் ஒரு சிலருக்கு அப்பப்போ பழுதும் வைக்கும். தசாபுதி சிறப்பு இல்லைன்னா புதுசாகவும் வாங்கக்கூடிய யோகம் தசாபுதி சிறப்பாக, சனி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் நம்ம வாங்குறோமா, அதில் இருக்க பழுதை பார்க்குறோமா என்பதெல்லாம் நம்ம தசாபுதிகளும் இதை இணையும் போது இந்த பலன்கள் வந்து ரொம்ப உங்களை தாக்கிடும். இந்த காலகட்டம் விருச்சிக ராசி லக்ன காரர்கள் பயப்பட வேண்டும்.
வேண்டாம். ஏன்னா ஒரு சனி தசா இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பாகியதப்பட்டிருக்கு, பொருளாதாரமாக இருந்தால் பொருளை கொடுக்க பாகியதப்பட்டிருக்கு. உயிர்ஸ்தானமாக நம்மளுக்கு வேலை செய்தார்னா அவரை வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நோய் கடன் இதெல்லாம் ஏற்படுத்தி அதையும் தீர்க்கிறதுக்கும் ஒரு வழியை காட்டிடுவார். நமக்கு இந்த சனி என்னவாக செயல்படுகிறார் என்பதை அறிந்தே நம்ம இந்த பலன்களை எடுக்கணும். நம்ம இறை வழிபாட்டுடன் இந்த 2.5 வருடங்களையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம். ஏன்னா அவங்க குருவும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் தைரியமாக நம்ம சிறப்பாக திட்டத்தை தீட்டி வியூகத்தை அமைத்து சிறப்பாக பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வந்து அசைக்க முடியாது என்றால் அது மிகையே கிடையாது. 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஒரு பொதுவான பரிகாரம் சனி பெயர்ச்சிக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், 12 ராசிக்கும் எல்லா பாவங்களுக்கும் மறைமுகமாக அவர் தொடர்பு கொள்வார். அதனால தான் நம்மளுக்கு பலன்களை கூட்டி கொள்ளவும் ஒரு சாதகமற்ற நேரங்களில் வந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் இந்த வழிபாடுகள் அனைவருக்கும் பொதுவே அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம திருநள்ளாறு தான் பெரும்பாலானோருக்கு தெரியும். அதனால் அந்த நலத்தீர்த்தத்தில் குளித்துட்டு ஆனால் துணியை வந்து அங்கேயே கழட்டி போட்டக்கூடாது, அதற்குரிய இடத்துல அந்த குளத்தை அசுத்தம் செய்யக்கூடாது. அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து கங்கா தோஷம் பற்றி கொள்ளும். அந்த குளிக்கிற குளத்தை வந்து நம்ம தூய்மையாக வைத்து கொள்ளணும். அங்கே நலன் தமயந்தி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த குளத்தை வந்து ஒரு 3 முறை சுற்றி வந்து அந்த குளத்தில் குளித்து அந்த துணிகளை வந்து நம்ம ஆடைகளை வந்து அதற்குரிய இடத்தில் வந்து நம்ம கலைந்து விட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திருக்கொள்ளிக்காடு, அதே போல் குச்சானூர், அந்த மாதிரி புகழ்பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் இருக்கிறாரோ அங்கே இருக்க தலங்களுக்கு செல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஈசனை தான் முதல்ல வழிபடணும். ஏன்னா அவர் தான் கலெக்டர், இவர் தவாலி தான். நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால், திருநள்ளாறு கோயிலுக்கு போனால் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வணங்கிட்டு வந்தேன்னு வரக்கூடாது. ப்ரொசீஜரே வந்து நம்மளுக்கு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஈசனை வணங்கி அவர்கிட்ட தான் நம்ம அப்ளிகேஷனையே கொடுக்கணும். அவர் சொல்வார், தவாலிக்கிட்ட சொல்கிற மாதிரி பிஏவை கூப்பிட்டு இதை பார்த்து நீ அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் இந்த காலகட்டம் திருநள்ளாறு சென்று வழிபடுவதும், சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும், பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தரும் பொழுதும், அதே போல் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கிற சனீஸ்வர பகவானை நம்ம நேராக சுற்று மலமாக சுற்றி வரணும். கிளாக் வைஸாக ஒரு 9 முறை வந்து சுற்றி வந்து அவரை வழிபடுவதும் இதற்கு ஆன ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது. இந்த எல்லை மூட்டை கட்டி போடுறது, எல்லை வந்து ஒரு சிலர் வந்து இது பண்ணி அந்த எரிப்பது இதெல்லாம் செய்ய வேண்டாம். சுத்தமான 2 தூய்மையான நல்லெண்ணெயினால் ஏற்றக்கூடிய 2 தீபங்களை ஏற்றும் பொழுதே அங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை வந்து நம்மளாவே போய் செய்யணும். அப்படி செய்யும்பொழுது சனீஸ்வர பகவான் சிறப்பாகவே மனம் குளிர்ந்துருவார். நமக்கு இந்த நம்ம சாலையோரம் இருக்கக்கூடிய வயதானவர்கள், கஷ்டப்படுபவர்கள், கூன் குருடு செவிடு யாராக இருந்தாலுமே ஊனமுற்றவர்னு வந்துட்டால் அவங்க அனைவருக்குமே நம்மளால் அவங்க சூழ்நிலையை அறிந்து நம்மளால் முடிந்த உணவு தானம், ஆடை தானம், பெட்ஷீட்டு, கொடை, செருப்பு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு உரிய உதவிகளை நம்மளாகவே சென்று செய்யும் பொழுது சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்து அளவிட முடியாத நல்ல பழங்களை வாரி கொடுப்பார்னு சொல்லலாம். தனி பகவான் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னே இருக்குது. அதனால் சனீஸ்வர பகவானை இந்த வகையில் வந்து நம்ம வழிபடலாம். அதையும் தாண்டி பெற்ற தாய் தந்தையரை வணங்குபவரை வந்து நல்லா பார்த்து கொள்பவருக்கு வந்து சனி பகவான் முதல்ல அருள் புரிவார். ஏன்னா தாய்க்காக தான் அவர் சூரியன் பகவான்கிட்டயே சண்டை போடுறாரு. ஆனால் தாயை வணங்குபவர்கிட்ட சனி பகவான் என்றைக்குமே சிறப்பாக செயல்படுவார். கடுமையான வார்த்தைகளை பேசவே கூடாது. அதே போல் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை குடும்பத்தில் சரிவர கடமைகளை ஒருவன் வந்து நிவர்த்தி செய்தாலே அந்த குடும்பத்தை தவிர்த்து முதல் கடமைகளை மறந்து சும்மா நம்ம சுற்றி திரிந்தால் அவங்கள தான் சனி பகவான் தண்டிப்பாரே தவிர கட்டின மனைவியையும் தாயையும் பெற்றவரையும் குடும்பத்தையும் கண்கலங்காமல் பார்ப்பவர்களுக்கு முதல்ல வந்து துணையாக நிற்பவர் நம்முடைய சனீஸ்வர பகவான். 7.5 சனிக்கு என்னங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளியவருக்கு உதவுவதும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பெற்றவரை பேணி பாதுகாப்பது தான் முதல் பரிகாரம். இதை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இது புதுசாக இருக்கும். உண்மையும் அதான். நான் ஏற்கனவே சொல்லுவேன், பெரியவர்களிடமும் குருமார்களிடமும் ஆசிகள் வாங்குங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடுங்க. ஒரு குருமாரை பின்பற்றுங்க, உங்களுக்குரிய குருமார் உங்களை தேடி வருவார். அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களையே நீங்கள் அடையலாம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கா இல்லை உயிர்
ஸ்தானங்களுக்காக பாசிட்டிவாக செயல்படுகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி தொழில் நிறுவனங்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த தினங்களும் குறித்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும். அவரவருக்கு தேவையான சேவைக்குரிய கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.